கான்பூர் அப்படிங்கிற அழகான கிராமத்துல சந்திரவும் மாலதியும் வாழ்ந்து வந்தாங்க. சந்திரவுக்கு நடக்க முடியாததுனால குடும்ப பொறுப்பு எல்லாமே மாலதி தான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஜிலேபி கடையை வச்சிருந்தாங்க. அதுக்கு உதவியா இருக்கட்டும்னு சந்திரவோட அக்கா பையனை சேகரை உதவிக்கு வச்சிருந்தாங்க. ஆனா சேகர் ரொம்ப பொறாம, அவங்க மாமாக்கு குழந்தை இல்லாததுனால அந்த சொத்தை அவனே எடுத்துக்கணும்னு நினைச்சான். அதனால ஜிலேபி கடைக்கு வர்றவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ரூடா பேசி எல்லாத்தையுமே வியாபாரம் பார்க்காம அனுப்பிச்சுட்ருவான். இதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இப்படியே போயிட்டு இருந்ததுனால சந்திரவுக்கு நடக்கவும் முடியாததுனால ரொம்பவும் வருத்தமா இருந்தாரு. அவங்க அத்தை சொல்றதையும் சேகர் கேட்கவே மாட்டான். அத்தை, நீங்க என்கிட்ட ரொம்ப வேலை வாங்குறீங்க, நான் ஒன்றும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கிளம்பி போயிருவான். எந்த வேலை சொன்னாலும் சரி. இப்படியே நாள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஜிலேபி கடையில ஒரு பொண்ணு வந்து ஜிலேபி கேட்டதுக்கு சந்திரு எதுவும் பேசி அந்த பொண்ணு கிட்ட சண்டையை உருவாக்கி சண்டை பிடிச்சிட்டு இருந்தான். அந்த சமயம்னு பா சந்திரவோட மனைவி விமலா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க பொண்ணு நடந்தது எல்லாம் சொன்னான். அப்ப சந்திருவை அவங்க அத்தை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. கடைக்கு வர கஸ்டமர் எல்லாத்தையும் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா கடையில வியாபாரம் ஆகாது, நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டான். சந்திரவும் வேகமா கோபமா கிளம்பி வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறமா விமலாவே கடையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வியாபாரத்தையும் பார்த்துட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு களைப்பா வந்தான். அப்ப சந்திரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இந்த சேகர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு விமலா சொல்லிட்டு இருந்தான். அந்த சமயம் பார்த்து சேகர் உள்ள வந்து ஏன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணி பேசிட்டு இருந்தான். உடனே அவங்க மாமா சரி சரி விடுங்க, விட்டுட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல காலையில எந்திரிச்சு விமலா ஜிலேபிகளை ரெடி பண்ணி கடைக்கு கொண்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கடையில வியாபாரமும் பார்த்தா நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. விமலாவே கடை வேலை வீட்டு வேலை ரெண்டையுமே பார்த்துக்கிட்டா. நைட்டு வீட்டுக்கு வரும்போது சந்திர கிட்ட விமலா இன்னைக்கு சேகர் கடைக்கே வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ சேகர் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்தான். வந்து மாமா இங்க பாருங்க, இது என்னோட காலேஜ் கிராஜுவேஷன் சர்டிபிகேட், இதுல உங்க சைன் வேணும், இந்தாங்க போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவங்க மாமாவும் அதை பார்த்தாரு. சைன் போட தெரியாதுப்பா, எனக்கு கை நேற்று தான், இங்கு கொடுன்னு கேட்டாரு. அப்போ விமலா அதை வாங்கி படிச்சு பார்த்தா, படிச்சு பார்த்தப்போ அது கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டே இல்லைங்க, இது பத்திரங்க, வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லி விமலா கண்டுபிடிச்சு சேகர் நீ எங்களுக்கு துரோகமா செய்யற அப்படின்னு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க சேகரை. வேற வழி இல்லாம சேகரும் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் எப்பவும் போல விமலா ஜிலேபிகளை சுட்டு கடைக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ சேகர் ஒரு நாள் கடையில வந்து அவங்க அத்தை கிட்ட பணம் கேட்டா. பணம் கொடுக்க முடியாது, போன் துரத்தி விட்டுட்டான். சேகர் கோபமா வந்துட்டான். வந்து கடைக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு உன்னை ஏதாவது பண்ணி நான் உன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னு வெறியோட கடைக்கு பின்னாலேயே ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த ஜிலேபியில கெட்டு போன பன்னீரை கலக்கி விட்டுட்டா அது எல்லாமே வீணா போயிடுமே அப்படின்னு யோசிச்சு பின்னால வழியா சமையல் கட்டுக்குள்ள பூந்து பன்னீரை எடுத்து ஜிலேபி மாவுக்குள்ள கலக்கிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இந்த ஜிலேபி மாவுக்குள்ள பன்னீரை கலக்கி வச்சுட்டான். இது தெரியாம விமலா எப்பவும் போல ஜிலேபிகளை சுட்டு எடுத்து வச்சா. அப்ப சுட்டப்போ ஜிலேபிகள் ஒயிட் கலரா வந்தது. விமலாக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு. சரி என்னன்னு தெரியல, கொண்டு போய் இதையே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வியாபாரத்துக்கு வச்சா கஸ்டமர்ஸும் வந்து இது என்ன ஒயிட் கலர் ஜிலேபி, இது நல்லா தான் அக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. விமலாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆயிருக்கும்னு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் இதைய பார்த்துட்டு சேகர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா, என்ன எப்படி பண்ணாலும் இவங்க கடையில வியாபாரம் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் விமலா யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த சமயத்துல சந்திரு தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு கடைக்கு வந்திருந்தான். உங்க ஜிலேபிகளை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் விமலா மேடம், எனக்கு ஒரு செட்டு ஜிலேபி கொடுங்கன்னு வாங்கினாங்க. விமலா ஒன்றும் புரியாம அந்த ஒயிட் கலர் ஜிலேபியை உள்ள போய் எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்து கையிலையும் கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் இது என்ன ஒயிட் கலர் ஜிலேபியா இருக்கு அப்படின்னு கேட்டப்ப சந்திரு என்னன்னு தெரியாம அவ புதுசா ட்ரை பண்ணியிருக்கா, இதுவும் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. அப்போ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்கு, இது ரொம்ப புது வகையான ஜிலேபியா இருக்கே, பன்னீர் வாசம் கூட வருது, பன்னீர் ஜிலேபின்னு பேர் வச்சிருங்க அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல சந்திரு பொறுக்க முடியாம இந்த ஜிலேபியை நான் தான் செஞ்சேன், எங்க அத்தைக்கு தெரியாம அதுக்குள்ள பன்னீரை கலக்கினதும் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அப்பதான் விமலாக்கு விஷயமே புரிஞ்சுது. அதுல இருந்து இவங்க கடையில மந்திர பன்னீர் ஜிலேபி விற்கப்பட்டது. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கூட இருந்து குளிப்பறிக்கிறவங்க நிறைய பேர்
பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு குருவி சேக்கற மாதிரி சேர்த்து வச்ச காசுகளை நம்ம மேல் இருக்கிற பொறாமையில கூட நம்ம சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம கூடயே சுத்திட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க சரிங்க இந்த கதை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் மலரட்டும் உங்கள் செவிகளில் நன்றி வணக்கம்